வெல்கம் டு தமிழ் டெக் அருண் நீங்கள் இன்னும் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காமல் பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்லாம் வரும் சரி வாங்க போகும் அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் டிஎன்பிடிஎஸ் வெப்சைட் மூலிமா நம்மளோட குடும்ப அட்டை வகையை எப்படி எளிமையான முறையில் மாற்றம் செஞ்சுக்கலாம் அப்படின்றத பற்றி பார்க்க போகிறோம் அதுக்கு தேவையானது நம்மளுடைய பதிவு செய்யப்பட்ட மொபைல் எண் இப்போ நீங்கள் அரிசி அட்டை வச்சுருக்கீங்கன்னா அதை சர்க்கரை அட்டையாகவோ பண்டகமில்லா அட்டையாகவோ மாற்றிக்கலாம் அதே போல் சர்க்கரை அட்டை வச்சுருக்கிறவங்க அரிசி அட்டையாகவோ பண்டகமில்லா அட்டையாகவோ மாற்றிக்கலாம் ஏஏஒய் அட்டை வச்சிருக்கிறவங்க அதை அரிசி அட்டையாகவோ சர்க்கரை அட்டையாகவோ பண்டகமில்லா அட்டையாகவோ மாற்றிக்கலாம் இது எப்படி எளிமையான முறையில் மாற்றலாம் அப்படின்றத பார்க்கலாம் அதுக்கு உங்களோட மொபைலில் க்ரோம் ப்ரௌசர் ஓப்பன் பண்ணிக்கோங்க ஓப்பன் பண்ணினதும் சர்ச் பாக்ஸில் டிஎன்பிடிஎஸ் அப்படின்னு டைப் பண்ணிக்கோங்க டைப் பண்ணிவிட்டு சர்ச் பாக்ஸை கிளிக் பண்ணிக்கோங்க க்ளிக் பண்ணினதும் உங்களுக்கு ஃபர்ஸ்ட் லிங்க்கு டிஎன்பிடிஎஸ் டாட் ஜிஓவி டாட் ஐஎன் அப்படின்னு வந்திருக்கும் அந்த லிங்க்கை கிளிக் பண்ணிக்கோங்க க்ளிக் பண்ணினதும் உங்களுக்கு அந்த வெப்சைட் ஓப்பன் ஆகிருக்கும் கீழே ஸ்க்ரோல் பண்ணிகிட்டே போனீங்கன்னா தங்களது அட்டை வகையை மாற்ற இங்கே கிளிக் செய்யவும் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும் அந்த பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க கிளிக் பண்ணினதோ உங்களோட மொபைல் நம்பர் டைப் பண்ண சொல்லி கேட்கும் நீங்கள் ரேஷன் கார்டில் என்ன மொபைல் நம்பர் பதிவு செஞ்சுருக்கீங்களோ அந்த நம்பரை டைப் பண்ணிக்கோங்க மொபைல் நம்பர் டைப் பண்ணி முடித்ததுக்கப்புறம் கேப்சா குறியீடுன்னு சொல்லிவிட்டு ஒரு சிக்ஸ் டிஜிட் நம்பர் டைப் பண்ண சொல்லி அதில் கொடுத்துருப்பாங்க அந்த நம்பர் அப்படியே கீழே டைப் பண்ணிக்கோங்க டைப் பண்ணி முடிச்சதும் பதிவு செய் அப்படின்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க கிளிக் பண்ணினதும் உங்களோட ரிஜிஸ்டர்டு மொபைல் நம்பருக்கு ஒன் டைம் பாஸ்வேர்டு வந்திருக்கும் அந்த பாஸ்வேர்டை டைப் பண்ணிக்கோங்க டைப் பண்ணி முடித்ததும் பதிவு செய் அப்படின்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க கிளிக் பண்ணி முடித்ததுக்கப்புறம் அட்டை தொடர்பான சேவைக்கு அப்படின்னு எட்டிங் போட்டு உங்களோட பெயர் குடும்ப அட்டை எண் நியாய விலை கடை குறியீடு சேவையை தேர்வு செய்வோம் அப்படின்ற இடத்துல ஆல்ரெடி அட்டை வகை மாற்றம் அப்படின்ற ஆப்ஷன் டிக் ஆகிட்டு வந்திருக்கு அதுக்கு கீழே அட்டை வகை மாற்றம் அப்படின்ற இடத்துல தற்போதைய அட்டை வகை இப்போ என்னோடய அட்டை வந்து ரைஸ் கார்டு அப்படின்றதுனால ரைஸ் கார்டு அரிசி அட்டைன்னு கொடுத்துருக்காங்க அதுக்கு கீழே புதிய அட்டை வகையை தேர்ந்தெடுக்கும் அப்படின்ற ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க அந்த டவுன் நியரவை கிளிக் பண்ணிங்கன்னால் நீங்கள் சுகர் அட்டையாவோ அல்லது பண்டகமில்லா மில்லா அட்டையாவோ மாற்றிக்கலாம் இப்போ நான் சுகர் அட்டையாக மாற்றினோம் அப்படின்னா அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கிறேன் கிளிக் பண்ணினதும் கீழே என்எஃப்எஸ்சிஏ வகை என்பிஹெச்ஹெச்எஸ் அப்படின்னு வந்திருக்கும் நான் ப்ரியாரிட்டி ஹவுஸ்ஹோல்டு சுகர் கார்டு அப்படின்றோட ஃபார்ம் தான் அது இந்த ஆப்ஷனை நீங்கள் உறுதிப்படுத்தணும் அப்படின்னா உறுதிப்படுத்துதல் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும் அந்த டிக் பாக்ஸை நம்ம டிக் பண்ணிக்கணும் அது எதுக்காக டிக் பண்ண வைக்கிறோம் அப்படின்னா நம்ம கொடுக்கக்கூடிய தகவல்கள் வந்து சரியான தகவல்கள் தானா அப்படின்றத உறுதிப்படுத்திக்கிறதுக்காக அது டிக் பண்ணிவிட்டு பதிவு செய் அப்படின்ற ஆப்ஷன் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களோட அட்டை வகை அரிசி அட்டையிலேருந்து சர்க்கரை அட்டையாக மாறிக்கும் இப்போ நான் வந்து என்னோடய அட்டை வகையை நான் மாற்றம் செய்ய விரும்பலை அதனால் நான் அப்படியே விட்டுக்கிறேன் இது மாதிரி எளிமையான முறையில் நம்மளோட அட்டை வகையை மாற்றிக்கலாம் இந்த தகவல்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மொத்தமாக இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி